இப்போ நல்ல டேஸ்ட்டான பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் பூண்டு பல்லு ஒரு ஆறு ஏழு பல்லு வச்சு போட்டாச்சு தக்காளி பாருங்கள் வெறும் தக்காளி ஒரு தக்காளி அடுத்து வர மிளகா ரெண்டு ஜீரகம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் பாருங்கள் தாளிக்க எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் கருவேப்பில் பச்சை மிளகாய் தழை மூலையும் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம் பாருங்க பருப்பு பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருந்த தண்ணியை சேர்த்தாச்சு அடுத்து புளி பாருங்கள் சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் அதை கரைச்சிக்கலாம் அடுத்து பாருங்கள் புளி தண்ணி சேர்த்தாச்சு நல்லா ரெண்டு மூணு கொதி விட்டுறலாம் பாருங்கள் நல்ல டேஸ்டான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்